வீட்டுக்கு தேவையான ஏர் பியூரிஃபையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொஜெக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி வாக்யூம் கிளீனர், ஆட்டோமேட்டிக் வாக்யூம் கிளீனர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அல்லாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸு, ப்ளூடூத்து, கேமரா, பவர் பேங்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போல இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா எல்லா இடத்துலையும் டிவி இருக்குது, எல்லா இடத்துலையும் இது இருக்குது, நான் ஏன்ப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு டிசிசி ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணணுண்டாக்கா, இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு மாதிரி 1 டன் இருக்கு, 1.5 இருக்கு, 1:1 ரேஷியோ இருக்கும். ஓகே, அது போக 2000 ஏஎன்சி லுமென்ஸ். ஹோம் வீட்டுக்கு தேவையான ஏர் பியூரிஃபையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொஜெக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாக்யூம் கிளீனர், ஆட்டோமேட்டிக் வாக்யூம் கிளீனர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அல்லாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸு, ப்ளூடூத்து, கேமரா, பவர் பேங்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போல இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோவிலே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்கள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்து ரேட்டோட தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் டிசிசி கம்பெனிலேருந்து பேசுகிறேன். எங்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, ஃப்ரம் ஹெட்ஃபோன்லேருந்து டிவி வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஹோல்சேல் பண்ணி ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஹெட்ஃபோன்ஸஸ், ஸ்மார்ட் டிவி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார், ஷாப் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? ஷாப் வந்து மார்னிங் 9 to 7:00 வரைக்கும். சண்டே இருக்குங்களா? சண்டே கண்டிப்பாக இருக்கும். இது வந்து உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் இன் த நேம் ஆஃப் டிசிசி? எஸ் சரிங்க. இப்போ கஸ்டமர், இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ரீட்டைல் பண்ணுறீங்களா? ரெண்டுமே பண்ணுறோம். ரெண்டுமே பண்ணுறோம். ரெண்டுமே பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறீங்க? ஆமாம். இப்போ இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ, அதாவது இவங்கள்ட்ட ஹோல்சேல் சப்ளை இருக்குங்க, இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக அவங்க டிசிசி இந்த நேம் ஆஃப் டிசிசி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி கூட பெரிய இது எத்தனை இன்ச்சு ஜி? இது 55 up to 75 inches வரைக்கும் டிவி இருக்கு, அதுமாதிரி ப்ரொஜெக்டர் இருக்கு, ஏர் பியூரிஃபையர் இருக்கு, ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, சார்ஜர் இருக்கு, ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு. அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வீடியோ வருதுனாலே உங்களுக்கே தெரியும், நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நேரடி உற்பத்தியாளர், அதாவது டைரக்ட் மேனுஃபேக்சர்ட்டேந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. நீங்க பர்சனல் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்க உங்க ஏரியாவில் ஷாப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சப்ளை வேணும்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க உங்க ஏரியாவில் சில ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், நீங்களும் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு இதே மாதிரி எடுத்து ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு, நீங்களும் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுடைய நம்பர் வந்து வீடியோல போய்கிட்டே இருக்கும், கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
இப்போ நம்ம இவங்கள்ட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு வித் பிரைஸோட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிசிசியில ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம்னாக்கா டிவிங்க. இப்போ எல்லா வீட்லேயுமே எல்இடி டிவி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன சைசஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு எங்கிட்ட வந்து 32 இன்ச் இருக்கு, சரி 42 இன்ச் இருக்கு, சரி 80 இன்ச் இருக்கு, 55 and 75 இன்ச் இருக்கு. 75 வரைக்கும் இருக்கு. சூப்பர். 32ல இருந்து 75 வரைக்கும் இன்சஸ்ல உங்களுக்கு டிவி இருக்கு. இதுல இது என்ன, இது 32வா? ஆமாங்க, இது 32. இது 32. ஓகே. இது 32, அப்புறம் இது 42. ஓகே. இது 50. 50. ஓகே. இது 55 இப்ப ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இது அல்லாம 75 வந்து மேல இருக்கு. நான் போய் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்ப இந்த ஆபீஸ்க்கு மேலேயே இருக்கு. இப்போ இதுல என்ன ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது என்ன பிரைஸ்ல போ? 32னா எவ்வளவு பிரைஸ்ல வருது உங்களுக்கு? 32னா அரௌண்ட் 15,000 வரும் சார். 15,000? எஸ் சரி. 42னா உங்களுக்கு வந்து 20,000 கிட்ட வரும் சார். சரி. ஓகே. சோ 50 இன்ச்னா உங்களுக்கு வந்து 35,000 வரும். 35,000 சரி சார். 55னா உங்களுக்கு வந்து 38,000 கிட்ட. 38? எஸ் ஓகே. 75 எவ்வளோ வருது? 75னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,65,000. 1,65,000. சரி. இப்போ இது வந்து 55. இது ஆமாம். இது வந்து 2GB ரேம். ஆ சரி. ரோம் வந்து 8GB இருக்கும். 8GB ரோம். ஆமாம். இது வந்து 4Kங்களா? ஆமாங்க சார், 4K அல்ட்ரா ப்ளஸ் 8Kயும் சப்போர்ட் பண்ணுது சார். 8Kயும் சப்போர்ட் பண்ணும். எஸ். ஓகே. இப்போ கூட பிளே ஆகிட்டு இருக்கு. 8Kல தான் பிளே ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. எஸ் அதே மாதிரி அதில் வந்து இதில் என்ன என்ன ஜிபி? 32ல என்ன ஜிபி கொடுக்குறீங்க? இது வந்து RAM வந்து 1.5GB சார். 1.5GB. ஆமா சார். ஓகே. ROM வந்து 8GB தான். 8GB தான். ஆமா சார். ஓகே. என்ன என்ன விலை சொன்னீங்க இது? இது வந்து 15,000 சொன்னா. 15,000 ₹15,000. எஸ் சார். 1 இயர் வாரண்டி. எஸ் சார். எஸ்ங்க பாருங்க இதுல பேக்ஸ் எல்லாம் என்னென்ன போர்ட் கொடுத்திருக்காங்க நமக்கு? எல்லாம் போர்ட் இருக்கு சார் இதுல. என்னென்ன இருக்கு? ஆடியோ வீடியோ கார்டு போர்ட் இருக்கு. ஆமாங்க சார். அப்புறம் வந்து இது எல்லாமே HDMI இருக்குங்களா? ரெண்டு HDMI இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஹெட்போன் போர்ட்டும் இருக்கு உங்களுக்கு. எஸ் இது மாதிரி எல்லா போர்ட்டுமே இருக்கு. இது வந்து 32 இன்ச், 15,000. ஆமாங்க சார். சரி. ஓகே. இது எத்தனை இன்ச்? 42 இன்ச் சார். 42. எஸ் சார். சரி. இதுல என்ன ரேம் இருக்கு? இதுவும் சேம் RAM வந்து 1.5GB சார். சரி. ROM வந்து 8GB இருக்கும். சரி. அது போக இது வந்து 1080 பிக்சல் பிளஸ் வந்து ஃபுல் HD பிரிண்டர். ஃபுல் HD. ஆமாங்க சார். சரி. இது எவ்வளவு சொன்னீங்க? இது இது வந்து 20,000. 20,000. ஆமா. எஸ் ஓகே. அடுத்து இது பாத்தீங்கன்னா 50 இன்ச் டிவி. சரி. இதுல பாத்தீங்கன்னா RAM வந்து 2GB, ROM வந்து 8GB இருக்கும். சரி. அது போக இது வந்து 4K அல்ட்ரா பிளஸ் 8K வந்து சப்போர்ட் பண்ணும் சார். சரி. 8K சப்போர்ட் பண்ணும். ஆமா சார். 8K சார். ஓகே. இப்போ இது வந்து இப்போ இந்த இதுல நம்ம பாத்துறோம் சார். இப்போ மார்க்கெட்ல நிறைய போயிட்டு இருக்கு சார் ப்ராடக்ட். நிறைய டிவி இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வியூவர்ஸ் ஏன் டிசிசி பர்ச்சேஸ் பண்ணணும்? கண்டிப்பா சார். இது என்னன்னா நம்ம பிக்சர் கிளாரிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கு சார் இதுல. ஓ சரிங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து வாரண்டி வாரண்டி எப்படி இது? பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி சார் கம்பேர்ட் டு மார்க்கெட். இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். அது அல்லாம நீங்க வந்து நான் பெரிய பெரிய பிராண்ட் நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பிராண்ட்ல யூஸ் பண்ற அதே பேனல் தான் இவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதனுடைய பிக்சர் குவாலிட்டியா இருக்கட்டும், டியூரேஷன் ஆஃப் லைஃபா இருக்கட்டும், வேற லெவல்ல இருக்கும். அதான் இந்த வீடியோடைய கான்செப்ட். அதை பார்க்கும்போதே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம இந்த சின்ன வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. இதுக்கு அதிகப்படியான டீட்டெயிலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும், உங்கள் கம்பெனிக்கு வேணுண்டா, உங்களுடைய நம்பர் வந்து வீடியோலேயே ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 75 இன்ச்சஸ் போய் பார்த்துட்டு நம்ம வந்து அதே சைஸஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் இது வந்து எத்தனை இன்ச்சஸ்? இது 75 இன்ச்சஸ். ஓகே. ஓ இது மேலே இருக்கு.
இதே மாதிரி அப் டு இவங்கள்ட்ட 75 inches வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஈவன் வந்து 15,000 32 inches அப் டு 1,60,000 வரைக்கும் இருக்கு. ரேட் வந்து இன்னும் பிளெக்சிபிள் இருக்குங்க. நேரா வந்தீங்கன்னா இன்னமும் ரேட் இவங்கள்ட்ட பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ராடக்ட் டெமோ பார்க்கணும்னாலும் இவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நேரா ஆபீஸ்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். அடுத்து நம்ம டிசிசியில் பார்க்க போகிறது வந்து ஏசிங்க, விண்டோ சாரி ஸ்பிளிட் ஏசி. அது இவங்க ஷோரூமில் கூட மாற்றிருக்காங்க டிசிசி. சார் இப்போது ஏசியில் என்னென்ன மாடலில் வச்சுருக்கீங்க சார்? எங்கிட்ட வந்து 110 AC இருக்குது சார், 1.5 அண்ட் 210 AC இருக்குது சார். சரி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது 110 AC வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பிளிட் டியூவல் இன்வெர்டர் ஏசி. சரி. அது போக இது வந்து இது வாரண்டி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி ப்ளஸ் 1 இயர் பேனல் போர்டு வாரண்டி இருக்கும். சரிங்களா. ஸோ அது போக இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னா 5-star ஏசி, ஃபுல்லாக 5-star ஏசி தான். சரி. ஸோ இது எங்கள் இதுதான் எங்களோட அட்வான்டேஜ். சரிங்களா. ஸோ 5-star ஏசி வைக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி சார்ஜ் ஆகும். சரிங்களா. ஸோ இதனால நிறைய நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏசியை. ஸோ இதை இதில் வந்து என்னென்ன சைசஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த கேட்லாம் கேட்டுங்க. ஏசி உங்களுடைய வேர் ஹவுஸில் இருக்குது, நம்ம இருக்கிறது அவங்களுடைய ஆஃபீஸில் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாதிரி 110 இருக்குது, 1.5 இருக்குது, 210 இருக்குது, 210 இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டெபிளைசர் தேவையில்லை உங்களுக்கு. ஆமாங்க சார், ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்குது. மாதிரி நீங்கள் ஏசி பர்ச்சேஸ் பண்ணால் இவங்கள்ட்ட அதாவது இது மாதிரி ஏசியும் அவைலபிள் இருக்குது, ஹோல்சேல் சப்ளை இருக்குது. இது வந்து இதுவும் உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர். அதையும் டீட்டெயிலாக பார்க்கலங்க. இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணுறேன். நீங்கள் ஏசியில் டெமோ பார்க்கணும், உங்கள்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நேராக வந்துடுங்க. வந்து டைரெக்டாக நீங்கள் இங்கே டெமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிசிசியில் உள்ள பவர் பேங்க்ஸுங்க. பவர் பேங்க்ஸில் ரெண்டு மாடல் இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபுல்லாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 400 rupees இருக்குது ஸ்டார்டிங் ஆகுது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது வந்து 12,000 mAh ஒன்று இருக்குது. அடுத்தது ஒரு ப்ரைஸ் இது ஒன்று இருக்குது. இதுலேயே நிறையா குவான்டிட்டிஸும் இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணால் இதிலே வந்து உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணுங்க ஜி பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ டிஸ்பிளேங்கிறது அது ஷோ பண்ணிது ஜி. இதை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாம். எஸ் இது வந்து உங்களுக்கு 12,000 mAh இருக்குது. அதுமாரி மூணு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட்டு. அதுமாரி இதிலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே 100% 25% இதேமாரி உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதுமாரி அடுத்து பாருங்கள், ஓ ஃபோன் மாதிரியே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரு போர்ட்டு, அதேமாதிரி யூஎஸ்பி அண்டு டைப் சியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பவர் பேங்க் தான், நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் 57% இருக்குது. அப்படியே இதுவும் ஒரு ஃபோன் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 400 rupees இவங்கள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். மேட் இன் ஜெர்மனி இது உங்களுக்கு. எஸ். அடுத்தது எனர்ஜி நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் வாட்சஸ். எஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து என்ன ரேஞ்சில் ஜி ஸ்டார்ட் ஆகுது உங்கள்கிட்ட? இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 சூப்பர் சூப்பர். எஸ் அதுமாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. இதுலேயும் நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. எஸ் அதேமாதிரி உங்களுக்கு இது என்ன இது ஹெட்செட் தான், ஓ வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட். இதே மாதிரி அடுத்தது என்ன இது என்ன ப்ரொஜெக்டருங்களா? ஏர் பியூரிஃபையர் ஓகே. 6,000 இயர் பியூரிஃபையர் உங்களுக்கு பாருங்க. இப்போ அதாவது ஒரு டயத்துல
வாட்டர் பியூரிஃபையர் வந்ததுங்க. வாட்டர் பியூரிஃபையர் வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, என்னங்க தண்ணி ஏன்னா போய் சுத்தம் பண்ணி குடிக்கலாமா, எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்குது இது கிடைக்குதுன்னு ஒரு 10 இயர்ஸ் பேக் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு, எல்லாருமே தண்ணி எவ்வளோ பொல்யூட்டட் ஆயிடுச்சு, அதனால தண்ணி நீங்கள் வந்து பியூரிஃபையர் இல்லாமல் குடிக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னும் இனிமேல் வரக்கூடிய காலத்திலும் ஏர் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் ஆயிரும், ஒவ்வொரு ரூமுக்குமே தேவையானதாக இருக்கும். எவ்வளோ 6000 இருக்குங்களா? இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இல்லைனா வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ஒரு ஏர் பியூரிஃபையர் மஸ்ட் இருக்க வேண்டியதாக இருக்கும். 6000 அவைலபிள் இருக்கு உங்கள்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு ஏர் பியூரிஃபையரில் உங்களுக்கு 2 சைசஸ் மட்டும் சோப் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி இதுக்கு வந்து பவர் தாங்க, இது வந்து பேட்டரியிலே இது ரன்னிங் ஆகுது, ஒன்லி உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர், இது வந்து உங்களுக்கு பவரில் ரன்னிங் ஆகுது. இதில் உங்கள் ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோடைய சைஸஸ் நீங்கள் இவங்களுடைய கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கேட்லாக் அனுப்புவாங்க, நீங்கள் அதுலேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க, நீங்கள் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம், மொத்தமும் வாங்கிக்கலாம். அது நம்ம பார்க்குறது டிசிசி ப்ராடக்டில் வந்து நம்ம வந்து வாக்யூம் கிளீனரு, ஆட்டோமேட்டிக் வாக்யூம் கிளீனர் பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு 3 மாடல் பண்ணுறீங்களா? ஆமாங்க, இது வந்து பேசிக் மாடல். சரி, இது வந்து டாப் மாடல், வந்து அதோட ஹை லெவல், ஹை லெவல். ஓகே, 3D மாடல். சரி, இப்போ இந்த இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? இது வந்து 1500 PA இருக்கு செக்ஷன் பவர். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் 2700 PA வந்து செக்ஷன் பவர். சரி ஓகே. இதுல எப்படி இப்போ ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு, இப்போ இதுல என்ன எவ்வளவு MAH பேட்டரிஜி இருக்கு? 2200 ரீசார்ஜபிள் பேட்டரி. ஆமா ஓகே. இதுல இது என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யும் உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா மாப்பிங் பண்ணும், நார்மல் டஸ்டும் சக் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஓகே, பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா எல்லாமே இருக்கு, அதுலயே மாப்பிங் எல்லாமே ஃபெசிலிட்டி அவேலபிள் இருக்கு. ஓகே, அடுத்து அடுத்த மாடல்ல இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டாப் லெவல் மாடல். சரி, இது வந்து கேமராவும் இருக்கும். இது போக என்னன்னா இதுல வந்து 2700 PA இருக்கு சக்ஷன் பவர். இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா மாப்பிங் ஃபெசிலிட்டி அடிஷனலா வச்சிருக்கோம் நாங்க. இந்த இதே மாதிரி வச்சிருக்கோம் சரிங்களா, அடிஷனலா இருக்கும். சோ தட் மாப்பிங் வந்து ஒன் டைம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு ரீசார்ஜபிள் தான். ஆமா, இது வந்து 3000 mAh பேட்டரி. ஓகே, இது பாத்தீங்கன்னா 3D ஃபெசிலிட்டி, இதோட இது அட்வான்ஸ். ஓகே, இது வந்து 360 வியூல நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ 3 மாடல் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது உங்களுக்கு? 15000 இருந்து. இப்போ இதுல எப்படி இப்போ நம்ம அதுல சார்ஜ் இருக்கு இல்ல அது என்ன ஃபெசிலிட்டி சொல்றேன். இதுல வந்து டேங்க் பாத்தீங்கன்னா 200 ml தான் இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா 300 ml இருக்கு. ஓகே, அதுல 300 இருக்கு. இப்போ ரீசார்ஜபிள்க்குன்னா அதுக்கும் தனியான போர்ட் இருக்கு. இப்போ இதுல எப்படி இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல எதுவும் செட்டிங் வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த டைத்துக்கு கிளீன் பண்ணிட்டு டைமர் வந்து நம்மளே செட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தூங்கிட்டு போ, காலையில 6 மணிக்கு கிளீன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணிக்கிறோம். இல்ல கண்டிப்பா அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஆமா, சப்போஸ் ட்ரெயின் பேட்டரி ட்ரெயின் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுவே போய் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஓ அந்த சார்ஜ் பாயிண்ட்க்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா போய் சார்ஜ் பண்ணிக்கிறோம். எஸ், அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம இதையும் டீடைலா நம்ம பார்க்கலங்க. நேரா வந்தீங்கன்னா இதுல நீங்க பர்சேஸ் பண்ணணும்னால ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், இல்ல நேரா வந்தாலும் உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க, அதுல இருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எனர்ஜி ப்ரொஜெக்டரா? ப்ரொஜெக்டர், எஸ். ஓகே, இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? ரெண்டு மாடல் காமிச்சிருக்காங்க. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? இது பாத்தீங்கன்னா F சீரிஸ் மாடல். சரி, இதுல பாத்தீங்கன்னா L சீரிஸ் மாடல். ஓகே, இதுல F சீரிஸ் மாடல்ல இது வந்து ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர். சரிங்களா, ஆண்ட்ராய்டு போனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நான் சொல்றேன், ஃபுல் HD பிளஸ் 4K வந்து சப்போர்ட் ப்ரொஜெக்டர். சரிங்களா, இது வந்து 15000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கும். சரி, அது போக ஸ்கிரீன் சைஸ் கேன் பி 300 inches வரைக்கும் இருக்கும். சரி ஓகே, போர்ட் லைட்டையும் போர்ட் டே லைட்லையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம் டே லைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. சரி, இதுல எவ்வளோ ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பிரைஸ் வந்து 26000. சரி, இதுக்கு எவ்வளோ நாள் வாரண்டி? வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே, இது என்ன மாடல் இது? இது வந்து L சீரிஸ் மாடல். சரி, இது வந்து DLP ஹை எண்ட் ப்ரொஜெக்டர். ஓகே, இது வந்து 1:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கும். ஓகே, அது போக 2000 A ANSI lumens. ஓகே, அது போக ஃபுல் HD ப்ரொஜெக்டர். ஃபுல் HD? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீன் சைஸ் வந்து அப் டு 350 inches வரைக்கும் இருக்கு. 350 inches. ஓகே, பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரூபீஸ் 32000 இருந்து. 32000 இருந்து. இதுக்கு எவ்வளவு நாள் வாரண்டி கொடுக்குறீங்க? வாரண்டி இது 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ் தான் இல்ல, இது எல்லாமே கியூமி. இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா
இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோல போய்கிட்டு இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்க, டெமோ பார்க்கலாம், இல்ல டைரக்டா வந்து நீங்க ஷாப் விசிட் பண்ணி நீங்க இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு இந்த ஷோரூம் டைப்லயோ இதே மாதிரி இருக்காதுங்க. எதுனாலண்டாக்கா இவங்க வந்து ஃபுல்லா ஓன் மேனுபேக்சரிங் பண்ணல, மெயினா ஹோல்சேல் சப்ளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட இருந்து எடுத்து வீடியோ நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து எந்த அளவுக்கு லோவஸ்ட் பிரைஸ்ல டைரக்ட் மேனுபேக்சர்ட்டே வாங்க போறீங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்த இதே மாதிரி நிறைய இருக்கு, நம்ம சின்ன சாம்பிள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, எனி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வீடியோலையும் போய்கிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணுங்க, பயன்பெறுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.